தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கோயில் திருவிழாக்கள் பக்தர்கள் சூழ கோலாகலமாக நடைபெற்றன. புதுச்சேரி ஓதியம்பாடியில் உள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் ஜீவ சமாதி சித்தர்பீடத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். 232 குரு பூஜை விழாவையொட்டி ஜீவபீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளுடன் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோயில் கரக எடுப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கண்டியாநத்தம் கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோயில் கரக எடுப்பு விழா சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் தொடங்கியது. விழாவின் நிறைவையொட்டி பக்தர்கள் கரகத்தை சுமந்துவாறு வீதியில் உலா வந்து ஊருணியில் கரகத்தை கரைத்தனர். பொன்னேரி அருகே பெருமாள் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவேங்கடபுரத்தில் உள்ள பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு திருக்கல்யாண நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் மாலை மாற்றும் வைபோகத்துடன் திருக்கல்யாணமும் நடந்தது. இதில் சுமார் 3000 மேற்பட்ட பக்தர்கள் திருக்கல்யாணத்தை கண்டு ரசித்தனர்.